Taste the Daily. அண்ணா தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்த 167 நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் 1,67,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் நிதியுதவி வழங்கினார். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால் அவரை எல்லோரும் பின்பற்றுகின்றனர் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதிமுக வாக்கு யாரும் ஈர்க்க முடியாது சொல்றீங்க. அது எல்லாரும் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுறாங்க. யாரு எம்ஜிஆர் பேரை சொன்னாதான் கட்சி நடத்த முடியும் என்ற நிலை இருக்கின்றது. அந்த அளவுக்கு எங்களுடைய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்நாளில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தாங்க, மக்களிடத்தில் மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது. பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் மறைவும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா மறைவும் சரி, அண்ணாவின் மறைவுக்கு பிறகும் இன்றைய அந்த கட்சி தலைவர்கள்லாம் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னால், அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு செய்த திட்டங்கள் அதனால் நன்மைகள் இந்த தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது. அதனால் இன்றைக்கும் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அதே போல் நாமும் வழிகாட்டியாக அவளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பேசுறார். அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என கழக பொதுச்செயலாளர் விளக்கம். கொள்கையே இல்லாத கட்சி திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தான் என காட்டமாக விமர்சனம். அடிப்படையில் என்னென்ன நாங்கள் செயல்படுவோம் என்று விளக்கி இருக்கிறார். அதில் போய் சரியா தவறா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு இப்போ அதிமுக கூட அதிமுக கொள்கை இருக்குது, அந்த கொள்கை இப்படி தான் நாங்கள் நடப்போம். அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்குது. ஆனால் கொள்கையே இல்லாத கட்சி திமுக கூட்டணி இருக்கிற அந்த வைக்கிட்ட கட்சி தான். ஏன்னா திமுக தலைவரும் சொல்லிட்டாரு, திரு ஸ்டாலினும் சொல்லிட்டாரு, திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அவரும் சொல்லிட்டாரு, நாங்களாம் ஒத்த கொள்கையுடைய ஒத்த கொள்கையுடன் நான் கூட்டணி அமைச்சிருக்கணும். அப்படின்னா எல்லா கட்சியும் இந்த கூட திமுக மற்றும் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகளும் ஒரே கொள்கையுடைய கட்சியா? அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துக்கலாமே, ஒருவருக்கு தனித்தனி கட்சி தேவையில்லையே. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்களுடைய கொள்கையின்படிதான் நான் எங்களுடைய தலைவர்கள் இருக்கின்ற காலத்தில் ஆட்சி புரிந்தார்கள். அதேபோல கூட்டணி அமைக்கின்ற பொழுதும் அந்த கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அமைக்கப்படுது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக உறவு இருந்து வருவதாக அதிமுகவை தொடர்ந்து மற்ற கட்சிகளும் பேச தொடங்கியுள்ளன. நிலையான கொள்கைகளை கொண்ட கட்சி அதிமுக மட்டுமே என்றும் கழக பொதுச்செயலாளர் பெருமிதம். இப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நாங்க சொன்னது மற்ற கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி டீலிங் இருக்குது, மறைமுக டீலிங் இருக்குது, மறைமுக உறவு இருக்குது என்று நாங்க சொல்லிட்டு இருந்தோம். இப்ப மற்றவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த 41 மாத காலத்தில் திமுக அரசு எந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது என எதிர்கட்சி தலைவர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல மக்கள் நலத்திட்டங்களையும் திமுக நிறுத்திவிட்டதாகவும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னையில் 9 விளையாட்டு திடல்களை தனியார் மயமாக்கும் திட்டத்தை மாநகராட்சி கைவிட வேண்டும், எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக முன்னெடுத்த செயல் திட்டங்களுக்காகவும் தொலைநோக்கு நிர்வாக செயல்பாட்டிற்காகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பெல்தம் தமிழ் சங்கத்தின் விருது. லண்டன் பெல்தம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் இங்கிலாந்து உள்துறை அலுவலக அமைச்சர் சீமதா மல்ஹோத்ரா அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரிடம் விருதை வழங்கினார். சென்னையில் 27 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் சிக்கியது. உங்களின் தந்தையாக சொல்கிறேன் என உருக்கமாக விளம்பரம் தேடுவதை விட்டுவிட்டு முதல்வரே, நீங்கள் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையினரை முறையாக கட்டளையிட்டாலே போதும், போதைப் பொருளை முற்றிலும் ஒழித்துவிட முடியுமே என மக்கள் ஆதங்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி வாழ்த்து பெற்றார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் கழக பொதுச்செயலாளருக்கு பூங்கொத்து வழங்கி நேரில் சந்திப்பு.
சென்னை சோழிங்கநல்லூர் அருகே அதிமுகவின் 53rd ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் சிறப்புரை. கழக கொடியை ஏற்றி வைத்த அதிமுக தலைமை நிலைய செயலாளருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் வெற்றி சின்னமான செங்கோலை வழங்கினார். தமிழகத்தில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை அதிகரித்ததுதான் திமுக ஆட்சியின் 3.5 ஆண்டுகால சாதனை. சகோதரிகள், தாய்மார்கள் மற்றும் காவல்துறைக்கே திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. 3 வருஷத்தில் செஞ்ச சாதனை என்ன சொல்லுங்க? எதுவுமே செய்யல. நீங்கள் சாதனை எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறோம், எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்கள் பாதுகாப்பு இல்ல, பாடி இருக்கிறாங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. சென்னையில திமுக மீட்டிங் நடந்தது உங்களுக்கு தெரியும். பால் விலை உயர்வு, குடிநீர் விலை உயர்வு மற்றும் மின்கட்டணம், சொத்து வரி என அனைத்து வரிகளையும் திமுக அரசு உயர்த்திவிட்டது. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகளாக சொத்து வரி உயர்த்தாமல் அம்மாவும் எடப்பாடி அவர்கள் மறக்கக்கூடாது. எவ்வளவு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு பால் விலை உயர்வு, தண்ணி நிறைய உயர்வு, நீங்க சொல்லிட்டே போகலாம். குடிநீர் கட்டண உயர்வு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியின் வலியுறுத்தலை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தோட்ட தொழிலாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் அறிவிப்பு. பொம்மை முதல்வர் என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம் செய்வது மிகச்சரியே என்பது தொடர்ந்து நிரூபணம். தொடர் விடுமுறை மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏராளமானோர் தென் மாவட்டங்களுக்கு சென்ற நிலையில் ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் போக்குவரத்து நெரிசலை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வாகன ஓட்டிகள் வேதனை. தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். போதிய அளவில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படாததால் அவதி. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 6,27,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்கள் 3,07,00,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 3,19,00,000 பேரும், 8,964 பேர் 3ம் பாலினத்தவராக உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர விரும்புவோர் நவம்பர் 28ம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் தகவல். திருச்சி ரயில் நிலையத்தில் 22,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 200 கிராம் கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஏர்வாடி காவல் நிலைய காவலர் ஆனந்த கலைச்செல்வன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். வேலியே பயிரை மேய்ந்த கதையைப் போல சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய காவலரே அத்துமீறலில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இளம் ஆசிரியை உடன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட பள்ளி தலைமை ஆசிரியை. அறநெறியை காக்க வேண்டிய ஆசிரியர்களே இதுபோன்று அத்துமீறலில் ஈடுபட்டால் மாணவ மாணவிகளை எப்படி பள்ளிக்கு அனுப்புவது என ஸ்டாலின் அரசுக்கு பெற்றோர்கள் கலக்கத்துடன் கேள்வி. மதுரை அலங்காநல்லூரில் கணவனை கழுத்தறுத்துக் கொன்று மனைவி வெறி செயல். முறை தவறிய உறவில் இருந்த இளைஞருடன் சேர்ந்து கணவனை கொன்ற கொடூரம்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பள்ளப்பாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண் கழுத்தை அறுத்து படுகொலை. ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் தனியாக வசிக்கும் பெண்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை நிலவுவதாக மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம். அலுவலர்கள் யாருமின்றி வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற பொதுமக்கள். நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை கண்டித்து சேலம் மாவட்டம் முழுவதும் 600 மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். அரசு அலுவலகங்களில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் பொதுமக்களுக்கான பணிகள் முற்றிலுமாக தேக்கம். கோவை அவிநாசி சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் ஆங்கில பள்ளியில் 6 வகுப்பு மாணவனை காலில் விழ வைத்து 11 வகுப்பு மாணவன் ராகி. ஆசிரியரிடம் புகார் அளித்ததால் 6 வகுப்பு மாணவனின் கழுத்தை பிடித்து மரத்தில் முட்டச் செய்த கொடூரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு இலவச பேருந்தில் பயணம் செய்த பெண்ணுக்கு 200 ரூபாய் அபராதம் வசூலித்த அவலம். மகளிருக்கு இலவச பயணம் என்று அறிவித்துவிட்டு ஒரு பக்கம் ஓசி என கிண்டல் செய்வதும் மறுபக்கம் அபராதம் விதிப்பதும் தான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. நான் வந்துட்டு என்னோட ஜிபேல இருந்து கண்டக்டரோட ஜிபேக்கு வந்துட்டு 200 போட்டு விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு இலவசமாக வர்ற பஸ்ஸு லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு 200 ஃபைன் போட்டு இவங்க வாங்குறாங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் தனியார் உர விற்பனை மையங்களில் கூடுதல் விலைக்கு உரங்கள் விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கூட்டுறவு வேளாண் அங்காடிகளில் முறையாக உரங்கள் வழங்கப்படாத அவலம். சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே 14 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ரயில் சேவை தொடங்கியது. அதே சமயம் பூங்காநகர் ரயில் நிலையத்தில் ரயில்கள் நிற்காது என்று அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. தீபாவளியை முன்னிட்டு தனியார் ஆம்னி பேருந்துகளில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்பனையாகும் நிலையில் அரசு பேருந்துகளில் 70% இருக்கைகள் காலியாக உள்ள அவலம். திராவிட மாடலின் ஓட்டை உடைசல் பேருந்துகளில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாததால் பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என தனியார் பேருந்துகளை நோக்கி ஓடும் மக்கள். தீபாவளியை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் உள்நாட்டு பயணத்துக்கான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரிப்பு. சென்னை மதுரை விமான கட்டணம் 4,300 ரூபாயில் இருந்து 11,749 உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளி வாரச்சந்தையில் அதிகாலை முதலே சூடு பிடித்த ஆடுகள் விற்பனை. 2 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்துள்ள அத்தியூர் வாரச்சந்தையில் 2,30,00,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை. 5,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் கால்நடை வியாபாரிகள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பாம்புக்கோவில் சந்தையில் 2 கோடி வரை ஆடுகள் விற்பனை. சுரண்டை, சிவகிரி, வாசுதேவநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆடுகளை வாங்க குவிந்த மக்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். தீபாவளியை ஒட்டி 3 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.